யூடியூப் ஆரம்பிச்ச முன்னாடி என்ன சரி ஏது சரி வாரம் வாரம் ஏதாவது ஒரு வீடியோ போடணுன்றக்காக என்ன அந்த பூ செடியெல்லாம் வச்சு போட்டோம், கார்டன் டூர் போட்டோம், வீட்டூர் எல்லாம் போட்டாச்சு. இப்போ எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரீமாக போய் கார் டூர் தான் போட்டேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணாக இருக்கு தம்பி, மறக்க முடியல. இப்போ அடுத்து என்ன போகிறன்றக்காக ஒரு காரை வாங்கி கார் டூர் போகிற அளவுக்கு இப்போ நிலவரம் வந்துச்சு. மறுபடியும் முதல்ல இருந்தா நீங்களாம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு சொல்லி ஒரு வழியாக ரொம்ப நன்றி சொல்லணும். 9 லட்சம் சப்ஸ்கிரைப் வரப்போகுது, அது உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அவ்வளோதானே வந்துட்டோம்ல அப்படின்ட்டு மறுபடியும் வெளியே போயிடக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் வெளியே வந்து நான் வீட்டை விட்டு நான் வெளியே வர மாதிரி இருக்கும். அதனால் புதுசாக நானாக ஓட்டுறதுக்கு நான் இப்போ டிரைவர் வச்சா இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தேன், எனக்கு இந்த ஆட்டோமேட்டிக் வண்டினா கொஞ்சம் ஈஸி. அதனால் நானாக கீழே கீழே போய் வர மார்க்கெட் போய் வர்றதுக்கு ஒரு கார் ஆட்டோமேட்டிக் கார் ஒன்று வாங்கி உள்ளேன், உள்ளே வைத்திருக்கிறேன். அதை உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போ கார் டூர், புதிய காரினுடைய பயணம் எப்படி இருக்க போகிறது, எப்படி இருக்க போகிறது பாருங்கள். கார் டூரும் முடிஞ்சு வருச்சுன்னா அடுத்து கங்காறு டூர்னு சொல்லி ரெண்டு கங்காறு பிடிச்சி பின்னாடி தொத்திக்கிட்டே ஓட வேண்டியதான் அப்படி நிலவரத்தில் வந்தாச்சு. சரி, இது என்ன காரு, என்ன செய்ய போகுது? ஆமாம், வழக்கம் போல தான் ரோட்டில் தான் போக போகுது, இதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. இதில் சில ஸ்பெஷாலிட்டி இருக்கு, சில சிறப்புகள், மித்த கார்லேருந்து நிறைய வித்தியாசப்படுது. அழகாக ஒரு 4 பேர் உட்காந்து போகலாம். காரை பொத்துக்கிட்டு வந்து இன்றைக்கி பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டுருக்கு. வாஷ் நோட்லேயே ஓப்பன் ஆகியிருந்தால் பாப்பா தான் ஓப்பன் சன்ரூப் பண்ணுன்னு ஓப்பன் ஆகுது. இது எனக்கு நான் தான் முத ஓட்டு, இனிமேலே ஓட்டி பழக போகிறேன். காரை வாங்கிவிட்டு எப்படி ஓட்டுறது, எங்கே வச்சு ஓட்டுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன். ஆனால் அது ரொம்ப ஈஸி, நான் தொப்ப தெரியுதா, அதுக்கு தான் இந்த அளவுலேயே உட்காந்துருந்தேன். சரி ஓகே, ரொம்ப ஈஸி, ரெண்டு தான் இருக்கும், ஒன்று பிரேக்கு ஒன்று ஆக்சிலேட்ரு. திருவிக்கிட்ட மாட்டுக்கு ஸ்கூட்டி ஓட்டி போகிற மாதிரி. அதில் என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு போய் பார்த்துருவோமா, வாங்க உள்ள. ஆனால் 3 பேர் தான் வர முடியும், 4-5 பேர் வந்துடுறாங்க. இதில் என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னா, ஏதாவது ஸ்பெஷல் சொன்னாங்க திடீர்னு வண்டியில் என்னென்னா எல்லாம் மறந்து போகுது. ஏன்னா முத முதல் ஓட்ட போகிறன்ற அந்த ஒரு ஆர்வம், ஒரு பதட்டம், ஒரு படபடப்பு, இதை முதல்ல சொல்லுவோம். ஏர் ஃபியூர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூர் பண்ணுறது, அதாவது காற்றை சுத்தப்படுத்தல் அப்படின்றக்காக ஒரு மிஷின். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பொதுவாக ஆட்டோமேட்டிக் இதில் பாருங்க, கீரே கிடையாது, கீரே கிடையாது. நீங்கள் ஒரு சில சொல்லலாம், இது ஒரு காரே கிடையாதுன்னு நீங்கள் சொல்லலாம். அதை பற்றி முதல்ல என்ன கார் அப்படின்னு சொல்லிடுவோம். ஹுண்டாயில் குண்டாய்னா அப்போ ஒல்லியா இல்லையா அப்படின்லாம் கேட்குறேன். பேர் கம்பெனி பேர் குண்டாய், குண்டாய் வெனியூன்னு சொல்லி 2-3 காரை பார்த்து சுற்றி சுற்றி பார்த்து சரி இதை எடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். அதில் என்னென்ன ஸ்பெஷல் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலையிலோட அப்படி நின்றா கூட கீழே இழுத்துறாது. இது எதுக்கு இழுத்துறாது அப்படின்ட்டுனா, அந்த எபிசோடு ஒரு இழுக்குன்றக்காக தான் அப்படி ஆரம்பிக்கிறேன். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பார்க்கிங் இருக்குது, அதுக்கு அடுத்து வந்து டிரைவ் மோடு போட்டிங்கன்னா போதும். நீங்கள் வாட்டுக்கு அதில் இன்னொன்று, இதில் செட் பண்ணிட்டு ஒரு 40 கிலோமீட்டர் செட் பண்ணிட்டு நீங்கள் வாட்டுக்கு நேரம் போயிட்டே இருக்கலாம். ஒன்று அதை விட வாய்ஸ் பார்த்தீங்களா, உதாரணத்துக்கு ஓப்பன் தி சன்ரூஃப், இந்த மாதிரி நம்மளுக்கு அதுக்கும் ஒரு சோம்பேறித்தனம். எதுக்கெல்லாம் சோம்பேறித்தனத்தை கொண்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா, கோயிலில் மணி அடிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டு அதுக்கு ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கேன், பட்டு நமக்குனா டன் 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 மணி அடிக்குது. அது மாதிரி இது ஒரு இதை ஏன் இப்படி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். அது நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கும். அந்த பிள்ளை இப்போ நைட்டெல்லாம் தூங்காமல் 24 hours டியூட்டி அந்த பிள்ளைக்கு, எது செஞ்சாலும் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஓப்பன் தி மேப் பார்த்தீங்களா, மேப் ஓப் ஆயிடுச்சு, வேர்ல்டு மேப் நீங்கள் வாட்டுக்கு போட்டு ஒரிசா தாண்டி நியூசிலாந்து வழியாக போய் 10 mark போய் போயிட்டு இருக்கு, அப்புறம் 9 mark 8 mark போய் நார்வே ஸ்வீடன் போய் உக்ரைனில் போர் நடக்குதுல அங்கே போய் சுற்று வாங்கி டொப்புன்னு விழுந்துட வேண்டியதான் பார். அதுக்கடுத்து என்ன இருக்குது, இதிலே புக்கு ஒன்று இருக்குது. நீங்கள் எத்தனை ஏர் 4 wheel எப்படி இருக்குது, ஏர் கம்மியாக இருக்கா கரெக்டாக இருக்கா அந்த பார்த்திங்களா, உள்ளே வந்துடும். 275 kilometers ஓடி இருக்குது, பெட்ரோல் பல்கு 72 kilometers இருக்குது. இதில் பல்க்குன்னு போட்டாலே போதுங்க, கிட்டத்தட்ட 250 bulbs எங்கெங்கே இருக்குது, என்ன இருக்குது எல்லாமே இருக்குது. ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரில, இதுக்குள்ளே எங்கே இருக்குது. நீ சிரிக்கிறதுக்கு நாங்கள் 40 jokes சொல்லி கடைசியில் அதை விட மெயினாக வந்து புழு லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா புழு லிங்க் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெளியே இருந்தே வண்டி ஆன் பண்ணிக்கலாம், வெளியே இருந்தே ஏசி போட்டுக்கலாம்,
நீங்க வெளியவே இருந்துக்கலாம். அதுக்காக வெளியவே இருப்போம், வண்டி ஒன்று எடுத்துகிட்டு போயிடுவான்னு அர்த்தம் கிடையாது. இந்த புளூ லிங்க் அப்படின்ற ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் இருந்தே நீங்கள் முழுசு ஆப்ரேட் பண்ணலாம். வண்டி எங்கே போகுது, யார் ஓட்டி போய்கிட்டு இருக்கா, எவ்வளோ ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு, எல்லாமே பார்த்துக்கலாம். அது புளூ லிங்க் இங்கேயும் இருக்குது, மிரர்லேயுமே இருக்குது. இன்னொன்று இதுலேயே ஒரு பட்டன் இருக்கு பாருங்கள், எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. இதை அழுத்தினீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக கால் ஆயிரும். எங்கேயாவது பக்கத்தில் இருக்கிற ஒரு அந்த எதுக்கோ ஒன்று எமர்ஜென்சி கால் போயிடும், உடனே அவங்க வந்து பக்கத்தில் இருக்கோ நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணி என்ன இந்த பார்த்தீங்களா, உடனே போயிடுச்சு கால் போயிடுச்சு, ஐயோ ஆத்தே வந்துட்டாங்க வந்துடுவாங்கய்யா, என்ன என்னங்க எங்க நீங்கள் கார் டூர் எடுக்கிறக்கலாமா எங்களுக்கு எமர்ஜென்சி அனுப்புறீங்க அப்படின்றான். அதனால் நிறையா குட்டி குட்டியாக நல்ல ஆப்ஷன் இருக்குங்க, அது ஒரு பக்கம் சந்தோஷம். ஆட்டோமேட்டிக் சார்ஜ் மொபைலுக்கு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா போதும், அதே சார்ஜ் போட்டு அதே கால் பண்ணி அதே யாருக்கா பேசி செருப்படி வாங்கிட்டு அம்மாட்டு இருக்க வேண்டி தான் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அப்பா நிறையா தவறு பண்ணுறீங்க சொல்லிட்டேன், நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று செய்கிறீங்க சரியா, ஒன்று வேலை வாக்க விருப்பம்னா வெளியே போயிருங்க, வாய்ஸ் மாற்றி மாற்றி பேசாங்க, நான் என்ன சொன்னேன் பைத்தியமாவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. சாங் பிளே. என்னம்மா இப்போ எங்களை செய்ய சொல்கிற, ப்ளீஸ் மியூசிக் பிளே. சும்மா சொல்ல முடியும் சொன்ன என்ன, மியூசிக் பிளே. நானே ஒரு பாட்டை பாடிக்கிறேம்மா, எனக்கு வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே உன் காதல் நான் தான் என்று ஒன்று சொல்றதுக்கு. ஓகே இப்போ பார்ப்போம், சரி எங்களுக்கு தெரிஞ்சப்போம். ஓபன் தி சன்ரூப். ஆல்ரெடி ஓப்பன்ல இருந்து ஓபன் பண்ணிட்டியா, வெரி குட் வெரி குட். இதெல்லாம் கரெக்டாக பண்ற, ஆனா அந்த வேலையை செய்ய மாட்டேங்கிற. க்ளோஸ் தி சன்ரூப். ஆ இந்த வேலைலாம் ஒழுங்காக செய்கிற, அதை மட்டும் செஞ்சு விளைய மாட்டேங்கிறியே, ஏன் இப்படி உனக்கு, நான் சொல்கிற இங்கிலீஷ் உனக்கு புரியலையா, இல்லை நீ சொல்கிற இங்கிலீஷ் எனக்கு புரியலையா, ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. சரி இப்போ நம்ம அடுத்த வேலையாக ஒன்று செய்வோம், இந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சிருங்க. நம்ம சார் பாட்டை போடனா பாட்டை போடும், மேப்பை ஆன் பண்ணால் மேப்பை ஆன் பண்ணும், ஏன் பேசாமல் அமைத்து போனாலும் அமைத்து போடும், ஏன்னா கரண்ட் பிள்ளை மிச்சம். ஆமாம் அப்படி சில நேரம் அந்த பிள்ளை தூக்கத்தில் இருக்குன்னா நீங்களே ஒரு பாட்டை பாடிட்டு போய்க்குங்க, அவ்வளோதான் செய்ய முடியும். வண்டியில் எலுமிச்சம்பழம் ஒன்று வச்சுக்கிடுவோம், எப்போ நம்ம புதுசாக வண்டி வாங்கினோன்னே அப்படி கோயில் போனோன்னே இது வண்டியில் வச்சுக்கலாம், இல்லை வெயில் காலம்ன்றனால ரெண்டாக கட் பண்ணி ஜூஸ் பண்ணியும் குடிக்கலாம். ஆமாம் இந்த லெமனை பற்றி எனக்கு ஒரு உமன் சொன்னதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக ரெண்டே தான் இருக்கும், பிரேக்கும் ஏசி ஆக்சிலேட்டரும். இதில் உங்களுக்கு வேகம் கூட்டணும், ஃபஸ்ட்டு கியர் தேர்ட் கியர் போடணும்னா இதிலே மைனஸ் ப்ளஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் ஹேண்ட்லே, அப்படி அப்படி அழுத்த அழுத்த ஒரு ஒரு அழுத்துக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் கூட்டிகிட்டே இருக்கும், 100 120 அப்படி போகிறதுக்கு. இங்கே பக்கத்தில் மைனஸ் பட்டன் குறைச்சிக்கலாம் அப்படியும் குறைக்க உங்களுக்கு சங்கடமாக இருந்துச்சுன்னா பின்னாடி ஒரு நாய்க்குட்டியை வச்சு நீங்கள் குறைச்சிக்கிட்டே போகலாம், அது ஒன்று இருக்குது. சரி கூட்டுறதுக்கு என்ன செய்யுது அப்படின்னா ரெண்டு விளக்கம் மரத்துக்கு உள்ளே போட்டுக்குங்க, நீங்கள் கூட்டிக்கிட்டே போகலாம். ரொம்ப கிறுக்குத்தனமான பேச்சாக இருக்குது. ஏர்பேக்கு இங்கே ஒன்று இருக்குது, அதுவும் ஏர்பேக்கு உங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா நீங்களே நம்ம சித்திரத்திரால ஒரு 15 பலூனை வாங்கி உள்ளே போட்டுக்கோங்க, டக்குன்னு தேவைப்படுறப்ப ஊதி வச்சுக்கலாம். சரி இதெல்லாம் ஜோக்கு விஷயம் அப்படின்ட்டு முடிஞ்சால் கூட சீரியஸாக பார்க்க வேண்டியது, நான் ஒரு காரில் ஆச்சரியமாக பார்த்தது என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஸ்பீடாமீட்டரில் 60 ஒரு ஃபோட்டோ ஒட்டியிருந்தார் சின்னதாக, பையன் போட்டாவான், 80 ஒரு ஃபோட்டோ ஒட்டியிருந்தார் அவர் பொண்ணு போட்டாவான், சின்ன வயசு பூரா படிக்குது 3rd standard 4th standard, 120 ஒய்ஃப் ஃபோட்டோ ஒட்டியிருந்தார். என்னன்னு கேட்டேன், அந்த வேகம் போகும்போதெல்லாம் எனக்கு அந்த நாவும் வரணும், அப்போ தான் நான் வேகத்தை குறைப்பேன், ஃபேமிலியை நினைப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்ல விஷயத்த சொன்னார். அதை உங்களுக்கு கார் ஓட்டுறவங்க டூ வீலர் ஓட்டுறவங்க எல்லாருக்குமே தான் அது நல்ல பாயிண்ட்டாக இருந்தது. அதனால் வேகம் போகிறப்ப அப்படி குடும்பத்தை நினச்சி பார்க்குறதுக்கு அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சுன்றக்காக இந்த இடத்துல உங்களுக்கு மெயினாக அதை நாவப்படுத்துகிறேன், மறந்துடாங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு விஷயத்துக்கு லேட்டாக போகிறனால தப்பு இல்லை. ஆமாம் அதே போல் டூ வீலர் ஓட்டும்போது அப்படி தான், ஹெல்மெட்டு தானே, ஒரு தங்க பக்கதானே போகிறோம் எடுக்காமல் போனால் என்ன, அடுத்து வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம், அடுத்து எடுக்க வராமலேயும் போயிடலாம். அதனால் ஹெல்மெட் விஷயம் ஸ்பீடு விஷயம் ரொம்ப முக்கியம். இந்த ஆட்டோமேட்டிக்கில் பேர் தான் ஆட்டோ, இப்போ ஆட்டோவுக்கே ஆட்டோன்னு வச்சுருக்கேன் அதே தப்பு, ஆட்டோன்னு வச்சுட்டு ஒரு ஆள் ஓட்டி தான் போகிறேன், ஆட்டோன்னு அதான் தானே போகணும்,
இப்பெல்லாம் பேசினா நம்ம லூசுன்னு வைங்கிட்டு இருக்கான். இதை சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. நான் சில விஷயங்களை சொல்றது இல்லை, இதுலயே நம்ம டைப் பண்ணா போதும், நீங்க போக வேண்டிய ஏரியாவுக்கு அதை இழுத்துட்டு போயிடும். ஏன்னா சில நேரம் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் போட்டு லெஃப்ட்டுக்கு ரைட்டு 20 minutes ஆஃப்டர் தென் ரைட் சைடு பிக்கப் பேக் சைடு என்னென்னமோ சொல்லி இப்படியே போகிறேன். மேப் போட்டு மேப் போட்டு மேப் ரொம்ப நம்பக்கூடாதுன்றக்கா சொல்கிறேன். போய் நடிச்சாமல் 3 மணிக்கு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, சுடுகாட்டில் உட்காந்துருக்கேன். ஏன்னா போயிட்டே கேட்டு போக முடியும். அதனால் சில நேரம் இந்த மேப்பு நம்மளுக்கு கை கொடுக்கும். இதில் 2-3 ஆப்ஷன் ஏற்கனவே சொன்னேன். வண்டியை வாங்கிவிட்டாச்சு. சிலர் வந்து வேலைக்கு போகிறதுக்கு வண்டிக்கு பெட்ரோல் போடுவேன், சிலர் பெட்ரோல் போடுறதுக்காகவே வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம்லாம் வந்துருச்சு. அவ்வளோ வேலை கூடி போச்சு இல்லையா. அதனால் நானாக இவ்வளோ 17 வருஷத்தில் வண்டி ஓட்டுன்னு ஒரு ஆசை வந்து சுயம்பா ஓட்டுறதுக்கு ஒரு முயற்சி. ஆமாம், இப்போ இந்த வெயில் காலம் வெயில் அடிக்கும், துவைச்சி வச்சு போட்டு போவாங்க. காய இருந்துச்சுன்னா துணி காய போட ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த வைப்பர் அப்படி நீட்டி விட்டுட்டு இது மேலே நீங்கள் துண்டோ துணியவோ இல்லை பாவடை சட்டையோ காய போட்டுக்கலாம் ஒன்று. அப்புறம் இது அலாய் வீல் அப்படின்றாங்க. அலாய் வீல் என்னடா அலாய் வீல்ன்றாங்களே, நான் கொஞ்சம் யோசித்தேன். அப்புறமேல தான் கண்டுபிடிச்சேன். ஏன் அலையவில்னா நம்ம நிறைய இடத்துக்கு அலையிறோம் இல்லையா, அலைய அலைய அலையிறதுக்கு இந்த வீல் தேவைப்படுறனால தான் அது அலையவில். சரி, ஒரு 7-8 பேர் அன்சப்ஸ்கிரைப் ஆகி இந்த சேனலை வேணாம்னு போகிற ஐடியாவில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இது இந்த புழு லிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் மொபைலில் இருக்குது. அந்த புழு லிங்க்கை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு வெளியே இருந்தே வீட்டுக்குள்ளே இருந்தே நீங்களே வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், கீ வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண அவசியம் கிடையாது. மொபைல் மூலையே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இன்ஜின் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆடியோ போட்டுக்கலாம், டோரை வந்து க்ளோஸு ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த ஆப் மூலம் வண்டி எங்கே போகுது, எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகுது, கடைசியாக எங்கே போயிருக்கு, ஹிஸ்ட்ரியெலாம் எடுத்து பார்த்துக்கிறது, இது மாதிரி ஒரு புதுசான ஒரு ஆப்ஷன் இந்த மொபைலில் இப்போ வந்திருக்கு இந்த காருக்காக. இதுதான் அந்த புளூ லிங்க்ன்றது. இந்த ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா இந்த பார்த்தீங்களா அன்லாக் லாக்கு அன்லாக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அன்லாக் எடுத்துட்டு முடிச்சுட்டு இந்த ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அன்லாக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா லாக் பண்ணிட்டு போகிறது இல்லை, இன்னும் 2 விஷயத்தை சொல்லிட்டு போகிறோம். இப்போ ஸ்டார்ட் என்ஜின் சவுண்டு வருதா, கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு 5 செகண்ட் 6 செகண்டு ஸ்டார்ட் ஆனோன்னா நீங்கள் ஏசி ஆன் பண்ணுறதோ மித்தது ஏதாவது எல்லாம் மைலேஜ் பிக்க ஒரு மைலேஜ் வந்து கோட் பண்ணி வைக்கிறது இவ்வளோ லெவல்னு சொல்லி கரெக்ட் பண்ணி வைக்கிறதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணப்புறம் நீங்கள் வச்சுக்கலாம். என்ன ரேஞ்சு 34 கிலோமீட்டர் வரைக்கும் போகிற அளவுக்கு பெட்ரோல் இருக்குன்னு அர்த்தம். டெம்பரேச்சர் 17, ஏசி 17 இருக்குது. நீங்கள் என்ன இது வச்சு அளவு வச்சு வைக்கணும் வச்சுக்கிறது, இது மாதிரி சில விஷயங்கள் இன்னும் இருக்குது. இப்போ வந்து டோர் ஓப்பனில் இருக்குது, ஏதோ ஒரு டோர் ஓப்பனில் இருக்குன்ட்டு காமிக்குது, அது பின் டோராக கூட இருக்கலாம், தெரிஞ்சுக்கிட்டீங்களா. நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது மொபைலுக்கு, இதுக்கும் பாதி ஒரு 30% மொபைலே யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு. நீங்கள் எது வந்து ஆட்டோ கீராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது, ஆட்டோ கீராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்கில் போய்க்கலாம். அதுக்காக ஆட்டோ போகணும்னா நீங்கள் வாட்டுக்கு ஊர் பேரை சொல்லிட்டு வண்டி அனுப்பிச்சி விட முடியாது, அப்படி போக முடியாது, வேறு வேணும் எடுத்துகிட்டு போயிடுவேன். இன்னும் மெயினாக நான் சொன்னது அடிக்கடி சொல்கிறது தான், வெளிநாட்டிலலாம் உட்காந்த உடனே வண்டிகள் உட்காந்தோடனே என்ன செய்வாங்கன்னா முதல் விஷயம் பெல்ட்டு போட்டால் தான் வண்டியை மூவ் ஆகும். ஆனால் நம்ம ஊரில் அந்த கல்ச்சரே கிடையாது. அந்த பெல்ட்டு சீட்டு எதுக்கு இருக்குன்னு இன்னும் பல பேருக்கு தெரியாது, இது என்ன தூங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு. தயவுசெய்து அதை போடுறது ஒன்று. இன்னொன்று மெயினாக பெல்ட்டு போட்டால் தான் சில நேரம் ஏர்பேக்கே ஒர்க் ஆகுன்றது ஒன்று. அதுக்கடுத்து ஸ்பீடு பார்க்குறது. நான் ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்திங்கன்னா, எனக்கு பிடிச்சிருந்த ஒரு விஷயத்தை அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறணும். வேறு என்ன விஷயம், ஆமாம் ஓட்டி பார்த்துட்டு சொல்கிறேன், வாங்க கொஞ்சம் மூவ் பண்ணி பார்ப்போம். வாழ்நாளில் முத முத வாகனம் ஓட்டுறோம், வாகனம் ஓட்டுறது வாழ்க்கையை ஓட்டுற ஒன்று தான், கொஞ்சம் நிதானமாகவே போவோம். முத முத வண்டியை மூவ் பண்ணுறோம், நல்லாத்தான் போகிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். சுமார் 2-3 கிலோமீட்டர் போகலாம்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் ஓட்ட தெரியுமான்னு நினைக்கிறாங்க, அது வரைக்கும் பெட்ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன் கிடையாது. பார்ப்போம், முயற்சிகள் இறங்குவோம், என்ன நடக்குது என்று பார்ப்போம். முதல்ல எடுத்தோடனே சந்து பொந்துக்குள்ளே போகணும் முடிய முயற்சி பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒரு எலி மாதிரி தான் சந்து பொந்துக்குள்ளே போய் பார்ப்போம். எனக்கு ஒரே ஜாலியாக இருக்குது எனக்கு. ஏன்னா இத்தனை 17 வருஷத்தில் இந்த சைடே உட்காந்தது இல்லை. இன்றைக்கி உட்காந்தது மட்டும் இல்லாமல் தைரியமாக ஓட்டியிருக்கோம்னா பெரிய ஒரு ஆச்சரியமாக தெரியுது. அவ்வளோதான், நீ எல்லா ஊருக்கும் நானே கிளம்பிடுவேன்னு நினைக்கிறேன். இதை என் டிரைவர் ரெண்டு பேர் பார்த்துட்டு ஆஹா நம்ம உழப்பை கெடுத்துட்டானா அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு டூ வீலர் ஓட்டி ஒரு தடவை விழுந்துட்டேன் டியூ ஸ்பீட்டில். அதுலேருந்து நம்மளுக்கு இந்த கவனக்குறைவு அதிகமாக இருக்குன்றனால இந்த 4-சக்கர வாகனம் எடுத்ததே கிடையாது. இன்றைக்கி ஒன்றைய தினம் முன்னிட்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த வாகனத்தை இயக்கிறேன். ஏன்னா நம்ம டிரைவர் ஒரு தடவை சென்னையிலேருந்து வர்றப்போ என்ன சொல்கிறாப்புல, என்ன விழுப்புரம் வந்தால் கொஞ்சம் எழுப்பி விடுனே அப்படின்னா, ஏ ஓட்டுறது நீதாண்டா அப்படின்னு.
அதுலேருந்து சென்னைக்கே வண்டி எடுத்து போகிறது பார்த்தீங்களா, இப்படி எப்படி வர்றாங்கன்னு. நல்ல டிரைவர் இருக்காங்க சொல்கிறேன், அதனால் இந்த வேலைக்கு நம்மளே வண்டி ஓட்டிடுவோம் அப்படின்னு ஒரு முயற்சி. அது முயற்சி திருவினையாக்கும் என்பதை போல் இப்போ நானாக எடுத்துக்கொண்டு இயங்கிவிட்டேன். நன்றி நன்றி, கலந்த வணக்கம்.